தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இன்று மாலை டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 22ஆம் தேதி தமிழ்நாட்டில் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பு தொடர்பாக 60க்கும் அதிகமான இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கோவை உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக மற்றும் RSS பிரமுகர்களின் வீடுகள் மற்றும் வாகனங்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் குண்டுகளை வீசி வருகின்றனர். இது தொடர்பாக பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதியிருந்தார். இத்தகைய சூழலில் மாலையில் டெல்லி செல்லும் ஆளுநர் ஆர் என் ரவி இரவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து ஆலோசிப்பார் என கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு அடையாளம் தெரியாத நபர் காலணி மாலை அணிவித்துள்ளார். கடந்த 1971ஆம் ஆண்டு தந்தை பெரியாரால் திறந்து வைக்கப்பட்ட அண்ணா சிலையின் கழுத்தில் ஆ ராசா புகைப்படத்திற்கு பொட்டு வைத்து மாட்டியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அந்த பகுதியில் திரண்ட திமுகவினர் அவற்றை அப்புறப்படுத்தினர். டைலரிங் கத்துக்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 40 மணி நேரத்தோட டைலரிங் கோர்ஸ பாருங்க. உங்களுக்கான டைலரிங் பிசினஸ் ஆரம்பிங்க. மேலும் பதற்றம் காரணமாக அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நடிகை பவுலின் ஜெசிகா தற்கொலை தொடர்பாக அவரது காதலனிடம் போலீசார் 3 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். வாய்தா திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த பவுலின் ஜெசிகா சென்னை விருகம்பாக்கத்தில் தான் வசித்த வீட்டில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இத்தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் காதல் தோல்வியால் அவர் தற்கொலை செய்து கொண்டதை கண்டறிந்தனர். இந்நிலையில் பவுலின் ஜெசிகாவின் காதலன் சிராஜுதீனிடம் போலீசார் 3 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கடந்த 5 மாதங்களாக பவுலின் ஜெசிகா தன்னை ஒருதலையாக காதலித்ததாகவும் தான் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சிராஜுதீன் கூறியுள்ளார். மேலும் தோல் பிரச்சினைக்காக பவுலின் ஜெசிகா சிகிச்சை பெற்றதாகவும் சிராஜுதீன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தீபாவளியன்று பட்டாசு வெடிப்பதற்கான நேர கட்டுப்பாடுகள் குறித்து தமிழக அரசு நாளை மறுநாள் ஆலோசனை நடத்த உள்ளது. தீபாவளி பண்டிகை அடுத்த மாதம் 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி பட்டாசு வெடிப்பதற்கான நேர கட்டுப்பாடுகள், தடை செய்யப்பட்ட சீன பட்டாசு விற்பனையை கண்காணிப்பது, பசுமை பட்டாசுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து தமிழக அரசு நாளை மறுநாள் ஆலோசனை நடத்த உள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் வருவாய்த்துறை, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். மேலும் சிவகாசி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 6 பட்டாசு விற்பனை சங்கத்தின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். அதன் பிறகு பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் பட்டாசு வெடிப்பதற்கான நேரம் குறித்து அரசு சார்பில் அறிவிக்கப்பட உள்ளது. ஆந்திராவில் பாலாற்றின் குறுக்கே அணை கட்டினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாலாற்றின் குறுக்கே அணை கட்டப்படும் என்பது ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பொதுக்கூட்டத்தில் பேசியது தானே தவிர நிர்வாக ரீதியில் இல்லை என்று கூறியுள்ளார். பொதுக்கூட்ட அறிவிப்பை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருப்பதை பார்த்து அழுவதா சிரிப்பதா என்று தெரிவித்துள்ள அமைச்சர் துரைமுருகன் அணை கட்டுவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை தமிழ்நாடு அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.